நம்ம சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம எதாவது சொல்லிட்டோம்னா, தப்பாக சொல்லிட்டோம்னா, எனக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து எல்லாத்துக்குமே தேவையான ஒன்றாக இருக்குது, அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துணும், என்னால் முடிஞ்சதை நான் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். மனசும் முக்கியம், மனசு இல்லாமல் வேலை செய்ய முடியாது. ஆனால் அந்த மனசை எங்கே வேலைக்கு பயன்படுத்திக்கணும், எங்கே சும்மா இருக்கணும் அப்படின்றது தான். நம்ம பயன்படுத்தினோம்னா மனசு நல்லாயிருக்கும். மனசு நம்மளை பயன்படுத்துச்சு நம்ம முடிஞ்சோம். மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறத அக்செப்ட், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறது மட்டும்தான் நமக்கு வழியே, வேறு வழியே கிடையாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மனசை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னதுனால தான் நான் இவ்வளோ தெளிவாக, நான்லாம் வந்து நிஜமாலும் யார்கிட்டயாவது பேசணுன்னா கூட ரொம்ப பயப்படுவேங்க. எதுவுமே வார்த்தையே பேச மாட்டேன். ஈவன் லேடிஸாக இருந்தால் கூட வீட்டில் வனஜா வருவா, வந்து அவள் ஒர்க்கை பார்ப்பா, அவகிட்டலாம் எதுவுமே பேச மாட்டேன். ஏதாவது வேலைன்னா சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன், எதுவுமே பேசவே மாட்டேன். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா இவங்க ஃபோன் பண்ணி, ஏமா புக்கு வாங்க வராங்க பார்த்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு புக்கு வாங்க வராங்களா, ஐயோயோ என்ன கேட்பாங்கன்னு தெரியலையே, நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள எப்படி பார்த்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ஒரே பயமாகவும் தயக்கமாகவும் இருக்கும். வனஜா எப்போ வருவா, அவகிட்ட கொடுத்துடலாம், அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிடலாம், நம்ம எப்படியா ஒன்று தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னே தான் இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் சரி வராங்களா ஓகே, அவங்கக்கிட்ட நீங்கள் ஐயோ பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு மந்த்லி மேகசின் ஒன்று இருக்குது தெரியுங்களா, இது மாதிரி நாங்கள் ஞான முகாம்லாம் வந்து வச்சிட்ருக்கோம், அதை பற்றி டீட்டெயில் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிவிட்டு, அவங்களுக்கு மேகசின் வேணும்னா உங்கள் அட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு எல்லாம் வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு தேவையான புக்ஸையும் சொல்லிவிட்டு, அந்த புக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிட்டோம், அதுக்கு முன்னாடி தான் எதுவும் படிக்கல, இப்பயும் படிக்கல. ஆனால் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு கண்டக்ட் மட்டும் எங்கிட்ட தெரிஞ்சு வச்சுட்டேன் நான், ஓகேங்களா. இப்பயும் படிக்கல, ஏன்னா எனக்கு எதார்த்த லைஃப்லேயே நான் பார்க்குறேன் ஒவ்வொரு விஷயத்தையுமே, நம்ம அதுலேயே நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே நம்ம மனசு எப்படி நம்ம இங்கே பார்க்குறோம், ஒவ்வொருத்தங்க கோவமாக பேசும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ கோவப்படுது பாரு, அப்படி நான் பார்க்க ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி பார்க்கும்போது நிறைய நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதை படிக்கிறத விட எனக்கு இது வந்து இன்னும் அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கும் சரி, நான் நினைக்கிற பார்க்குறதுக்கும் சரி, எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இது மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். வனஜா வந்தாலும் சரி, அவகிட்ட எல்லாமே சொல்லிடுறது, எல்லாத்தையும், ஒரு ஜென்ஸ் வந்தாங்கனாலும் சரி லேடிஸ் வந்தாலும் சரி பேசுகிறதுக்கெலாம் பா நிற்கவே மாட்டேன் நான். என் ஃப்ரெண்டுங்க ஒரு எட்டு பேர் இருக்காங்க, எட்டு ஃபேமிலி நாங்கள் இருக்கோம், அந்த எட்டு ஃபேமிலியில் மட்டும்தான் அங்கே இப்போ நான் பேசுகிற வாய் அங்கே அவ்வளோ வாய் பேசுவேன், மற்றவங்க யார் வந்தாலும் கம்முனே இருப்பேன். அவங்களுக்கு ஏன்டி யாராவது வந்தால் இப்படி ஆயிடுற, நீயா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க, தெரியலையே வரமாட்டேங்குதே அப்படின்பேன் நான். ஆனால் இப்போ என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம எதாவது சொல்லிட்டோம்னா, தப்பாக சொல்லிட்டோம்னா, நம்மளை பற்றி எதாவது நினச்சிட்டாங்கன்னா, நம்ம எதுக்கு அம்மனு இருந்துக்கலாம், அவங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்பையும் வந்து இப்போ நான் இவ்வளோ பண்ணினதுக்கு எல்லாமே வெளியில் வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ ஐயா வந்தப்போ எல்லா வேலையுமே செஞ்சோம், எல்லாமே பண்ணோம், ஆனால் யாருக்கிட்டையுமே பேசணுன்றதெல்லாம் தோணவே தோணாது, எதையுமே சொல்லணும் பேசணும்லாம் தோணவே தோணாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம நம்மளோட விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும், நான் எவ்வளோ வந்து பெனிஃபிட் ஆகியிருக்கேன், எனக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து எல்லாத்துக்குமே தேவையான ஒன்றாக இருக்குது, அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துணும், என்னால் முடிஞ்சதை நான் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா நான் அழுதுகிட்டு இருந்து இப்போலாம் அழுவுறதே இல்லைங்க, எதுக்குமே அழுவுறதே இல்லை. அழுவாச்சுங்கிறது பெருசாக அப்படியே வந்தாலுமே கூட சரி ஆமாம் அழுகுறோம்ல அப்படின்றது தெரியும், அதோடு முடிஞ்சு போயிடும். உட்காந்துட்டு அதையே நினச்சி அழுதுட்டு இருந்த காலம்லாம் ரொம்ப போயிடுச்சு. இப்போ அழுகங்கிறது அவ்வளோக்கா இருக்கிறதே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெளிவாக தெரியுதுங்க. எதுக்குமே ஒன்றும் பண்ண முடியாது, ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்றது மட்டும்தான் இங்கே மெயினான விஷயமே. எவ்வளோ நீங்கள் போராடினீங்கனாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது, மனசுலேயும் சரி வெளியிலையும் சரி, புறத்தில் உங்களால் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ தர்ம நியாயத்தோட, என்னென்ன அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யுங்க. உடம்பு வேலை செய்கிறவர்களும் நல்லாயிருக்கும், மனசு வேலை செய்கிறவர்களும் முடிஞ்சு போச்சு, மனசு மட்டும் வேலையே செய்யக்கூடாதுங்க. மனசில் வேலை செஞ்சோம் அதுக்கு போய் நம்ம டாக்டர் தான் உட்காரணும். உடம்பு எவ்வளோ நம்ம வந்து உடம்புக்கு வேலை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்பு நல்லாயிருக்கும். நமக்கு உடம்பு முக்கியம்,
மனசும் முக்கியம், மனசு இல்லாமல் வேலை செய்ய முடியாது. ஆனால் அந்த மனசை எங்கே வேலைக்கு பயன்படுத்திக்கணும், எங்கே சும்மா இருக்கணும் அப்படின்றது தான். நம்ம பயன்படுத்தினோம்னா மனசு நல்லாயிருக்கும். மனசு நம்மளை பயன்படுத்துச்சு நம்ம முடிஞ்சோம். மனசு நம்மளை பயன்படுத்துகிற வேலைக்கே விட்டுறக்கூடாது. நம்ம அது சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருந்தோம், அதுதான் கடைசியாக ஓசடியாக மாறிட்டுருக்கிறது. மனசு சொல்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. உங்களுக்கு தேவையானதை மனசுலேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது என்னவோ சொல்லிட்டு போட்டோம். அருவியில் தண்ணி எவ்வளோ தூரம் போனால் என்ன, மெதுவாக ஊற்றுனா என்ன, ஆர்ப்பரித்து ஊற்றுனா என்ன, கல் மல்னா வந்தால் என்ன, செடி கொடியாக வந்தால் என்ன, எது வந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை தண்ணி கொஞ்சம் வேணுமா எடுத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எனக்கு இப்படி வரக்கூடாதுன்னு எங்கேயுமே நீங்கள் போராட தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஓகே இப்படி தான் அப்படின்னு அதை வந்து அறிவுபூர்வமாக பாருங்கள். மனசை வச்சு ஒவ்வொன்றுமே மனசு கேட்க மாட்டேங்குது, நான் வந்து உணர்ச்சிவசப்பட்டேன் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. உணர்ச்சிவசப்பட்டு பட்டு நம்மளால் வந்து அங்கே கஷ்டம்தான் படுவோம். அறிவுபூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு வேலையிலையுமே அவ்வளோ சிறப்பாகவும் அமைதியாகவும் ஒரு நிம்மதியாகவும் இருக்கும், நம்மளோட மனநிறைவோடு இருக்கும். நம்ம போராட்டமே இருக்காது. நம்ம போராட்டம் தான் இங்கே எல்லாத்துக்குமே பிரச்சனை. போராட்டம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சுமூகமாக நம்மளால் போக முடியும். இந்த ஞான புரிதலை எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து இவங்கள மாதிரிலாம் பேசியெல்லாம் பழகல, எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வர்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இதை வந்து எங்கே நான் போய் வீட்டில் போய் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. என்ன நடக்குது அந்த சூழ்நிலையில், நம்ம மனசில் என்ன பிரதிபலிக்குது, அந்த பிரதிபலிக்கு நமக்கு என்ன வேலை செய்யணுமா செய்ய வேணாமா. பிரதிபலிப்புக்கு ஒரு வேலையும் செய்ய வேணாம், அப்பயும் அந்த சூழ்நிலைக்கு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். பிரதிபலிப்புக்கு வேலை செஞ்சு செஞ்சு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கும். இன்னும் எங்கெங்கேயோ உட்காந்துருந்துச்சு, கடைசியாக இங்கே வந்திருக்கும். எங்கேயுமே உட்கார தேவையில்லை. நீங்கள் வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். அந்த பிரதிபலிப்பு வந்து கண்டிப்பாக பிரதிபலிப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. கவலை வரும், கோபம் வரும், அப்படியே ஆத்திரம் வரும், போட்டு உடச்சிடலாமான்னு இருக்கும். எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில் வேலையை மட்டும் பாருங்கள். வேலை மட்டும்தான் இங்கே செய்ய முடியுமே தவிர, அதை மட்டும்தான் செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோமே தவிர, நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம வரவே இல்லை. மனசை சரி பண்ண முயற்சி பண்ணுறவர்களும் நமக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அந்த பிரச்சனை தீரவே தீராது. மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறத அக்செப்ட், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறது மட்டும்தான் நமக்கு வழியே, வேறு வழியே கிடையாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 4/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.